وَلِلَّهِ الْأَسْمَاءُ الْحُسْنَى فَادْعُوهُ بِهَا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. கணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அழகிய திருநாமங்கள் அல் குர்ஆனிலும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களிலும் வந்திருக்கின்றன. ஆதாரபூர்வமான ஹதீஸ்களிலே பதிவாகியிருக்கக்கூடிய அல்லாஹுடைய இரண்டு பெயர்கள்தான் அல்காபித், அல்பாbஸித் என்ற பெயர்கள். அல்காபித் என்றால் பிடிப்பவன், கைப்பற்றுபவன் என்பது அர்த்தமாகும். அல்பாbஸித் என்றால் விரிப்பவன், தாராளமாக கொடுப்பவன் என்பது அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் விலையேற்றம் ஏற்பட்டது. பொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்க ஆரம்பித்தன. அப்போது சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், லவ் சஅர்த, பொருட்களுக்கான ஒரு நிர்ணய விலையை நீங்கள் உருவாக்கினால் என்ன, அதாவது விலையை மட்டுப்படுத்தினால் என்ன என்று கேட்கிறார்கள். அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹுவல் ஹாலிக் அல் காபித் அல் பாசித் அர் ராஸிக் அல் முஸஅர் என்று சொன்னார்கள். நிச்சயமாக அல்லாஹ் தான் அல் ஹாலிக், படைப்பவனாகவும், அல் காபித், பிடிப்பவனாகவும், அல் பாசித், விரிப்பவனாகவும், அர் ராஸிக், உணவளிப்பவனாகவும், அல் முஸஅர், விலைகளை நிர்ணயிப்பவனாகவும் இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், வ இன்னி ல அர்ஜூ அன் அல்கல்லாஹ வலா யத்லுப்னி அஹதும் பிமத்லமத்தின் ظلمتها إياه في دم ولا مال. நாளை மறுமையிலே அல்லாஹுவை சந்திக்கிற போது யாருக்கும் இரத்த விஷயத்திலோ அல்லது பொருளாதார விஷயத்திலோ அநீதி இழைக்காத நிலையில் நான் அல்லாஹுவை சந்திக்க விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத் உட்பட பல்வேறு ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் ஆகும். இந்த ஹதீஸில் அல்லாஹுடைய பல பெயர்கள் குறிப்பிடப்படுகின்றன. குறிப்பாக அல் காபித், அல் பாசித் என்கிற பெயர்களும் இந்த ஹதீஸில் குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அல் காபித் என்று அல் பாசித் என்று நாம் அல்லாஹுவை சொல்லுகிற போது, அதாவது பிடிப்பவன், கைப்பற்றுபவன், விரிப்பவன், தாராளமாக தருபவன் என்று நாம் சொல்லுகிற போது பல்வேறு விஷயங்கள் அதனுள்ளே அடங்குவதை நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களில் அவன் நாடியவர்களுக்கு ரிஸ்கை தாராளமாக கொடுக்கிறான், ஏனென்றால் அவன் பாசித். அதே நேரத்தில் அவன் நாடியவர்களுக்கு ரிஸ்கை கொடுக்காமல் பிடித்து கொள்கிறான், ஏனென்றால் அவன் காபித். இது அல்லாஹு தஆலா அடியார்களுடைய நிலைமைகளுக்கு ஏற்ப அவன் அறிந்த ஹிக்மத்தின் அடிப்படையிலே செய்வதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போல் அல்லாஹு தஆலா செல்வந்தர்கள் கொடுக்கக்கூடிய சதக்காக்களை அவன் எடுத்துக்கொள்கிறான். அதே நேரத்தில் ஏழைகளுக்கு அவன் அதன் மூலம் ரிஸ்கை அள்ளி வழங்குகிறவனாக இருக்கிறான். அவ்வாறே அல்லாஹு தஆலா உடல்களிலிருந்து உயிர்களை கைப்பற்றுகிறான், பிறக்கிற மனிதர்களை உயிர் கொடுத்து வாழச் செய்கிறான். அதே போல சில நேரங்களில் அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்ஆமில் சொல்வது போல, ஃபமன் யுரிதில்லாஹு அன் யஹ்தியஹு யஷ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம், யாருக்கு அல்லாஹு தஆலா நேர்வழி கொடுக்க நாடுகிறானோ அவருடைய உள்ளத்தை இஸ்லாத்தின் பக்கம் விரிவாக்கி வைக்கிறான். வமன் யுரித் அன் யுதில்லஹு, யாரை வழிகெடுக்க நாடுகிறானோ யஜ்அல் ஸத்ரஹு ضيقًا ஹரஜா, அவருடைய உள்ளத்தை நெருக்கடியானதாக அல்லாஹு தஆலா ஆக்குகிறான். கஅன்னமா யஸ்அது ஃபிஸ்ஸமா, அவர் வானத்தில் ஏறுவது போன்ற ஒரு உணர்வை பெறுவார். இப்போ இங்கே அல்லாஹு தஆலா அவருடைய உள்ளத்தை பிடிக்கிறான். அதே போல் அல்லாஹு தஆலா தன்னுடைய இரண்டு கரங்களாலும் பிடிக்கிறான். அல் காபித், அல்லாஹ் பிடிக்கிறவன் என்றால் தன்னுடைய இரண்டு கரங்களாலும் அல்லாஹு தஆலா பிடிக்கிறான். இதை அல்லாஹு தஆலா சூரத்து ஜுமர் 67வது வசனத்தில் சொல்லும்போது, வல் அர்து ஜமீஅன் கப்லத்துஹு யௌமல் கியாமா, பூமி அனைத்தும் மறுமையிலே அல்லாஹுடைய பிடியில் இருக்கும் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். இதை ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லும்போது யஹுதுல் ஜப்பார் அஸ்ஸவஜல் சமாவாத்திஹி வ அர்தஹு பியதைஹி, அல்லாஹு தாலா வானங்களையும் பூமியையும் தன்னுடைய இரண்டு கரங்களாலும் பிடிப்பான். ஃபயகூல் அனல்லா, அப்போது நான் தான் அல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு பிடிப்பான் என்று வருகிறது. இன்னும் ஒரு ரிவாயத்திலே வயக்பிது அசாபிஅஹு வயபுசுதுஹா, கைகளை அவனுடைய விரல்களை அவன் பிடித்து அதை விரிப்பான் என்று வருகிறது. விரித்து கொண்டு அனல் மலிக், நான் தான் மலிக் என்று அல்லாஹ் சொல்லுவான் என்பது இதை நாம் சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கிறோம். அதே போல இந்த கருத்தில் இன்னும் ஹதீஸ்கள் வருவதை பார்க்கிறோம். அல்லாஹ் பிடிக்கிறான் என்றால் தன்னுடைய கரங்களால் தன்னுடைய விரல்களால் அவன் விரும்பியபடி பிடிக்கிறான். அதனுடைய வடிவமோ அமைப்போ நமக்கு தெரியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் அல்லாஹு தஆலா பாஸித், எனவே அவன் தன்னுடைய கைகளை விரித்து கொள்கிறான். இரவில் பாவம் செய்தவர் மன்னிப்பு கேட்பதற்காக பகலிலே கையை விரிக்கிறான், பகலிலே பாவம் செய்தவர் மன்னிப்பு கேட்பதற்காக இரவிலே கையை விரிக்கிறான். அதே போல ஒவ்வொரு இரவும் அவனிடம் பிரார்த்திக்கிறவர்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி தன்னுடைய கையை விரிக்கிறான் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல கல்வியை அல்லாஹு தஆலா தாராளமாக கொடுக்கிறான். இப்படி பல்வேறு அர்த்தங்கள் இந்த யக்பித் யபுசுத் என்கிற அல்லது காபித் பாஸித் என்கிற பெயர்களுக்கு இருக்கின்றன. எனவே இந்த பெயர்களை சரியான முறையிலே நாம் புரிந்து நடக்கிற போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தான் பிடிப்பவன், அல்லாஹ் தான் தாராளமாக கொடுப்பவன் விரிப்பவன் என்று தெரிகிற போது நிச்சயமாக நம்முடைய உள்ளங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பும். அவனுடைய பிடியிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்ற பயம் வரும். அவனுடைய அன்பை கருணையை அவனுடைய ரிஸ்கை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையும் வரும். அவனிடம் பிரார்த்திப்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை அதற்கு ஏற்ப வாழ்வதற்கு தௌஃபிக் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.